வணக்கம் அண்ட் வெல்கம். இது விடியம் ஃபார் த ஜாய் ஆஃப் குக்கிங் மற்றும் ஜிஆர் வினய் வழங்கும் குக் வித் கோமாளி சீசன் 4 பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் காடி அட்வான்ஸ் கட்லனே ஓரியோ மற்றும் கேஏஜி டைல்ஸ் கோ பிரசன்ட் பை பிரிஸ்மா லெகிங்ஸ் அண்ட் மற்றும் ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல். செலிப்ரேஷனுக்கு நாங்கள் அதெல்லாம் வந்திருக்கோம். ஒரு டீமோட தலை வெங்கடேஷ் பட் சார், இன்னொரு டீமோட தலை சத்தம் அப்பா. குல்ஃபி சேலஞ்ச வின் பண்ணது ஷெஃப் பட் சார் டீம். நன்றி சொல்லு ஷெஃப் பட் சார் டீம். அடுத்தது காய்கறி வச்சு பாட்ட விளையாட்டுல பொட்டுக்கடலை உருண்டைச்சாலு புகழ் உனக்காக நான் ஹெல்ப் பண்றேன். கரும்பு மிஷின்ல கை விட்ட மாதிரி இருக்கு. எப்படி வருதா, எப்படி வருதா? பாப்பா வேலச்சேரி வெல்கம் கேர்ள். என்ன பண்ற, என்ன வந்துச்சா? ஏதாவது தெரியும். மனசுக்குள்ள நிறைய மாவு வந்துருச்சு நினைச்சிட்டு இருப்பேன், ஆனா அதுதான் கிடையாது. அடுத்தடலைக்கு வெளியே வந்தா போலீஸ் ஹல்லோ, எங்கல போலீஸ் ஹல்லோ, காலேஜி போற பிரியா என் மனசுக்குள்ள வரியா, வண்டியில இருக்கிற ஆண்டிமா உன் மனசுக்குள்ள என்னமா, மிக்ஸி டிவி உனக்குமா, அட செலிபிரேஷன்ல கலக்குமா, ஆண்ட்ரிய நானும் சேர்ந்து படம் பார்க்க போனோம், பின்னாடி வந்து தோழா என்னால முடியாதுடா உணவு வச்சுக்கிட்டு. ஒரு மோட்டிவேஷன் தான் நான் பாடிட்டு இருக்கேன், நீங்க டிமோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கீங்களே. இருங்க இருங்க இருங்க, ரெண்டு பேரும் போட்டீங்களா? ரெண்டு பேரும் தூரமா இருக்கீங்களா? ஓகே, இந்த ஸ்டேபிள டைட்டா புடிச்சிங்க. தமிழ்நாட்டு மானத்தை நான் தான் காப்பாத்த போறேன். என்னுடைய வேலையை சூப்பர் சீக்கிரமா மிக்ஸ் பண்ணுங்க. வேற லெவல்ல வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. பண்ணக்கூடிய ஆளுகள் தான் நாங்க ரெண்டு பேருமே. 26 27 சார் சாருங்க. 28 29 30 31 32 33 34 45 46 47 48 49 50 51 52 53 54 55 62
ஏமா இந்த போட்டி வந்து இனிமே கவுண்டிங்கே வேணாம் பா, நாங்க தான் பா வின்னு. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். 10 ஐயோ 9 8 7 6 5 4 3 2 1 கபேஸ். ஓகே, ரெண்டு டீம் முடிச்சிட்டீங்க. ஸோ ஜட்ஜஸ் வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. தாமப்பா டீம் வெங்கடேஷ் பட் சார் கவுண்ட் பண்ணுவார். வெங்கடேஷ் பட் சார் டீம் தாமப்பா கவுண்ட் பண்ணுவார். 2, 4, 6, 8, 10, 12 இதே செல்லாது. இவ்வளோ பண்ணாங்கடா, உருட்டு உருட்டுக்கு டைம் இல்லை. 14 16 18 20 24 26 28 30 32 34 36 38 39 62 வித்தியாசம் வந்து 65 அடுத்து நடந்த இந்த சுற்றுல அபாரமாக வெற்றி பெற்றது தாமப்பாட்டி. இந்த சவாலஞ்ச் எப்படி இருந்து நினைக்கிறீங்க? எதனால மிஸ் ஆச்சு சார்? நாங்க ரெண்டு டீமும் பிரிக்க விட்டோம். 27 24 ஃபன் பண்றேன்னு 10 10 பண்ணிருந்தான். இதை போட்டு போனதுக்கு காரணமே தீபாவளினா லட்டு கொடுப்போம், போட்டினா விட்டு கொடுப்போம். ஓகே, வின் பண்ண டீமுக்கு ஃபேன்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல் இப்போது தாம்பரத்திலும் அவங்க கொடுக்கறாங்க 10,000 மதிப்புள்ள கிஃப்ட் ஹாம்பர். என்னடா பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு சேர் செட்டப் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்கல்ல, அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த ஒரு கேம் இருக்க போகுது. இந்த ஊர்ல கிராமத்துக்குலாம் போனா அங்க இருக்க பொருளை வச்சே ஒன்று விளையாடுவோம்ல. ஆமா, அந்த மாதிரி சேரை வச்சு நம்ம இப்ப விளையாட போறது மியூசிக்கல் சேர். ஆனா இதுல ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கு. ரெண்டு டீம்லயுமே 5-5 பேர் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. பச்சா டீம்ல இருந்து குரேஷி, மோனிஷா, தீபன் அண்ணா, தங்கதுரை அண்ணா அண்ட் ஆண்ட்ரியா. தாமப்பா டீம்ல இருந்து சுனிதா, புகழ், ஜிபி முத்தண்ண, சிருஷ்டி அண்ட் சக்தி. அப்பா வின்னு. பட் நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி இது வந்து ஒரு சாதாரணமா நடக்க போற மியூசிக்கல் சேர் கிடையாது. அடுத்து பயங்கரமான விருந்து சேலஞ்சே இருக்கு. அந்த விருந்து சேலஞ்சுக்கு கிடைக்கக்கூடியது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷலான ஒரு பவரா இருக்கலாம். அந்த பவர் அதோ நானே பேர்த்துட்டு வரேன். எக்ஸ்ட்ரா டைம் போல, எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்க. சமயத்துக்கு முதல்ல டைம் கொடுப்பாங்க. என்னடா அது உடுக்க உடுக்க இல்லனே, இதான் கால கடிகாரம் சார். வாஷிங் பவுடர் ஃபில் பண்ணிட்டு வந்துட்டு டைம் பவர். இல்லடா, இது என்ன பவர் பார்த்தா டைம் பவர். இது மூலமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா, யாரு கடைசி சேர்ல உட்கார்றாங்களோ அந்த டீம் ஆப்போனன்ட் டீம் மொத்த பேருக்கும் சேர்த்து 10 நிமிஷம் எந்த வேலையுமே பண்ண முடியாது, உட்காருன்னு உட்கார வச்சிடலாம். ஓ சூப்பர். நாங்க வந்து இந்த மாதிரி சின்ன தரமான விளையாட விளையாடுறது இல்ல. நாங்க 10 நிமிஷம் கழிச்சு ஆரம்பிச்சிரோம். நீங்க ஆரம்பிங்க. இப்பயே தோத்துறேன்னு பயந்துட்டீங்களா சார்? பயத்துல ஏதாவது உளறாதீங்க. நில்லுங்க
ஓடிக்கிட்டே இருக்கணும். சார் இன்னொரு ஆனந்த அந்த கரடி முஞ்சனுக்கு ஒரு விக்கெட் அவுட். மியூசிக் ஸ்டார்ட். போடா சுஷ்டி, நீ வாக் பண்ண டிஸ்குவாலிஃபை, ரன் பண்ணனும். ஹீல் சார், கீழ விடுங்கடா. ஹீல் சா? என்ன எல்லாருமே தங்கதுரன் மடியிலே போக்குறாங்க. எனக்கு புரியல, ஒருவேளை அந்த புளிய மரத்தை அடியில புஷ்பலதா மடியில வச்சு ஏன் மடியில போறாங்க? பட் அது கூட பரவாயில்ல சார், இங்க பாருங்க சார், ஒரு புள்ள யாருமே தள்ளி விடல, யாருமே தொடலையா சார்? நீ தனியா வந்துட்டா சார் சேர்ல, சேரோட இழுத்து போட்டா சார் அவன். நீ தள்ளி சேரை உடஞ்சி வச்சுனா, அதாவது ஒரு சேரை ரிமூவ் பண்ணும், நிஜமாவே ரிமூவ் பண்ற நிலைமை ஆயிடுச்சு. டீப் பண்ண உட்காந்து ரியல் ரிமூவ் இசை அனுப்புறானுங்களே. சொந்த டீமையே புரட்டி எடுக்கிறமா? யார் மாணவ போமா? அப்படி நம்ம டீம் ஜெயிச்சிருக்குன்னு போவியா? என் கூட வந்தவரை நீ ஜெயிச்ச பாத்தியா? ஒன்னு ரெண்டு மூணு பேர் நம்ம டீம்ல, மூணு பேர் அவங்க டீம்ல. சூப்பர். ஓகே இசை, ஏ புகழே உற்றாத. ஐயோ என்ன ஜிபி போயிட்டீங்க? சொன்னானே அவசரப்படாதீங்க, ரெண்டு பேர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் போலாம்னு சொன்னானே. அவங்கள வச்சு
ஓகே இசை தொடக்கு மேல சொடக்கு போட்டுது நீ ஓகே, யாரா டீம்ல எத்தனை பேர் இருக்காங்க? தம்பிங்க டீம்ல தாமு டீம்ல ரெண்டு பேர் இருக்காங்க, என் டீம்ல ஒருத்தங்க இருக்காங்க. ஐயோ, நம்பிக்கை நட்சத்திரம் என்ன என்னையே தேறா. ஐயோ, மோனிஷா ஒரு ரவுண்ட் போயிட்டு வர. இப்ப நீ அவுட் ஆனா தாமு பட்டி மின்னா. சரி ரைட், மோனிஷா உனக்கா ஒரு ஆர்மியா இருக்கு. ரெண்டு பேரும் மாறி மாறி பாராட்டுறாங்க. எப்ப நான் சிக்கி சின்ன பின்னமாக போறேன்? ஓகே இசை. ஐயோ, புத்தரை கைய புடிச்சு ஓட வேண்டியதா இருக்கே. ஏய் சக்தி சக்தி, யூ கிளா ஓடு. அங்க ஓடிடு, டக்குடு. கரெக்ட், அப்பு கரெக்ட், அப்பு கரெக்ட. அங்க இங்க வந்து. மோனிஷா 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 மோனிஷா, ஓடி போ ஓடி போ. ஏய் ரிப்ளே, நீ அவுட் நீ அவுட் நீ அவுட். நானா நான்தான் ஃபர்ஸ்ட் வச்சேன். மோனிஷா சேர் மேல உட்காந்துடா. நீ சேருக்கு அடியில உட்காந்து. இல்ல மச்சான், யா கார். நீ தான் உட்காந்தியா? அம்மா இந்த சேர் எடுத்து போ. திருமகனை தங்க வைத்த தாய் பந்தம் ஆயிரம் அதிசயம் அமைந்தது பாபா ஜாதகம் அதிசயம் அமைந்தது. மரியாதையா தோத்துரு, இல்ல இது மண்டலையா வரும். ஆஹா ஆஹா ஆஹா, இந்த ரெண்டு பாடி கடைசியில நிக்கணும் யாரா எதிர்பார்த்தீங்களா? ஏய், இன்னைக்கு அவன் தோத்தானா அவங்க பண்றது சிக்கன் பிரியாணி, வின் பண்ணாங்கன்னா பண்றது சக்தி பிரியாணி. இசை குறுக்கே பந்ததம்மா. மோனி 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 மோனி. ஏய் சார பாரு, எனக்கு என்ன தோணுதுன்னா திருப்பி விளையாடுறோம். நீங்க பக்கத்துல சுத்துறீங்க, இவங்க அளவு சுத்தி தான் நீங்க வரணும். ஓகே இசை, ரசாத்தி ரசாத்தி போகாதே சூடாத்தி. ஐயோ ஐயோ அம்மா, இருமா இருமா, காசு வாங்கிருக்கீங்க. அந்த பெண் வந்து கரெக்டா வச்ச உடனே போட்டி ஆஃப் பண்ணுவாங்க. கரெக்டா சாரு கிட்ட வந்த பிறகு யார் ஆஃப் பண்ணது? டிஜே பிளாக் அவன் ஆனஸ்டேடா. உன்னைய மாதிரி சால்ட்ல சோறு போட்டு சாப்பிடறவளடா அவன். அது கடைசியில நான் சொல்றேன், ஓடி வந்து உட்காரணும். போராடுவோம் போராடுவோம். சேர் வரும்போது அந்த பெண் வந்து ஃபாட்டை ஆஃப் பண்ணியே பால் அடிப்பே. இப்படி தாண்டா அசிங்கப்படுறா வாழ்க்கையில. மோனிஷா என் தங்கை நீ. இப்ப நடந்தோட்டில வேற லெவல்ல பிரம்மாண்டமா விளையாடி இந்த டைம் மிஷினை வாங்கி கொடுத்தது மோனிஷா. ஓகே, இந்த ரவுண்ட சிறப்பா விளையாடி வின் பண்ண மோனிஷாக்கு சக்தியை தோக்கடிச்சு சக்தி மசாலா வின் பண்ணுங்க. சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் வழங்கும் 5000 மதிப்புள்ள கிஃப்ட் ஹாம்பர். சோ இந்த ரவுண்ட் அபாரமா வெற்றி பெற்று வெங்கடேஷ் பட்டனா அணி உங்களுக்கு அந்த 10 நிமிஷம் தடையை கொடுக்க போறாங்க. இது இல்ல கப்பு, இவ மூஞ்சிலே துப்பு போடா. ஓகே, இன்னைக்கான நாள்ல அடுத்து உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சேலஞ்ச் காத்துட்டு இருக்கு. பட் அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் செலிப்ரேஷன் அதிகமாக்குறதுக்காக ஒரு ஸ்பெஷலான டீம் நம்ம கூப்பிட போறோம். பெரிய கேத்தல் கொடுத்த லெட்ஸ் வெல்கம் குட் நைட் படக்குழுவினர்கள் வாங்க. நாங்காலி நாங்காலி மொத்தமா சேர்த்து இப்ப நாங்காலி. அடடா,
இந்த கலர்ஃபுல் வீக்கை வந்து இன்னும் கலர்ஃபுல் ஆகியிருக்கீங்க. குட் நைட் டீம் வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். நாங்கள் வந்து எதிரே பார்க்கல, எங்களை கூட்டு வந்து இப்படி ஒரு கிராமத்தில் விட்டுருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு எங்களுக்கு ஒரு கெஸ்ட் வந்ததுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கம்பெனி இங்கே நிறைய வேலை வேறு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக அந்த டைமில் வந்து வர மாட்டிருக்கீங்க. நீங்கள் நம்ம ஷோலாம் பார்த்துருக்கீங்களா? அஃப்கோர்ஸ், அது எப்படி பார்க்காம இருக்கு. முக்கியமாக கோவிட் சமயங்களில் இந்த ஷோவோடைய கிளிப்ஸ் தான் நிறைய பேரை வந்து ரொம்ப என்கேஜிங்காக வச்சுருந்தது. நான் ரொம்ப நிறைய என் ஃப்ரெண்ட்ஸே சொல்லியிருக்காங்க, நிறைய கிளிப்ஸ் வந்து அடிக்கடி திருப்பி ரிப்பீட் மோடில் பார்த்துருக்காங்கங்கிறது ஹேட்ஸ் ஆஃப் உங்களுடைய ஸ்போர்ட்டிவ்னஸ்க்கு தான். ரொம்ப சூப்பரான கண்டிப்பாக மணிகண்டன் அவரை பற்றி சொல்லி ஆகணும். அவர் எந்த அளவுக்கு ஒரு ஆக்டராக இப்போ எல்லாருக்கும் தெரியுமோ, எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு மிகப்பெரிய ரைட்டர் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக வந்து கலைத்துறையில் வந்து நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களுமே எப்படின்னா ரொம்ப பிடிச்சி ரொம்ப ரசித்து அப்படின்னு தான் ஒன்று பண்ணுறீங்க. ஸோ அது இன்னும் தொடர்ந்து போயிட்டே இருக்கட்டும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஸோ மச் ரமேஷ் திலகண்ணா, வெல்கம் டு தி ஷோ. தேங்க்யூ, எங்களை கூப்பிட்டதுக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்ஸ் லாட். இதா இவங்க கர்லிங் மேடம். நாங்க கேட்க மாட்டோமா? அதனால அங்க மட்டும் நீ கேக்குற. தவறா எடுத்து மேரேஜ் ஆயிடுச்சு. சிருஷ்டி அங்க பாட்டி என்ன பண்ணிட்டாங்க? சேம் பிஞ்ச். எஸ் எஸ் சேம் பிஞ்ச். பட் சேம் பிஞ்ச் சாக்லேட் வாங்க. என்ன சேம் பிஞ்ச்? ரெண்டு பேரும் ஆசைலா. அப்ப ரெண்டு பேரோட இதுமே கர்லிங் தான் பா. அண்ணன் தங்கச்சிங்கனா அப்படி தான் இருப்பாங்க தெரியும். ரெண்டு பிஞ்சுக்கு குறைச்சு. ஏய் சூப்பரா ப்ளாக். சரி ரைட். தங்கச்சி அம்மா கூட்டாங்க வா வீட்டு. இல்ல நான் வீட்டு கூட்டி போறேன். இல்ல இந்த மாதிரி வேணும் தங்க. நீ இங்க வந்து இத பண்ண. என் தங்கச்சி ஓடுடா. நிறைய பேருக்கு வந்து இந்த ஷோ வந்து லைக் உயிர் மாதிரி. தே லவ் த ஷோ. அதுவும் ஏன்னா நிறைய பேர் வந்து ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ் ஃபேக்டரிஸ் நடத்துகிறவங்க. ஸோ அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் என்வாயன்மெண்ட்டில் வந்து இந்த ஷோ தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டாக இருக்குது. ஸோ இட்ஸ் லைக் வண்டர்ஃபுல். அண்ட் ப்ளஸ் எனக்கு வந்து நிஜமான ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளோ யதார்த்தமாக எவ்வளோ ஸ்பான்டேனியஸாக பண்ணுறீங்க. பண்ணக்கூடிய ஆள் தான். ரேச்சல் உங்களை பார்த்தாலே ஒரு பெரிய குக்கு மாதிரி தெரியுது. உண்மை தானே அது? இல்லைங்க, நான் சமைப்பேன். அதை தவிர அதை பற்றி நான் வரதும் பேச விரும்புறேன். யாராவது கேட்பாங்களா யார் இது சமைச்சதுன்னு? கேட்டாலும் சொல்ல மாட்டேன். கேட்டாலும் சொல்ல மாட்டீங்க. ஓ, கடைசியாக என்ன சமைச்சிங்க? கடைசியாக ஞாபகம் இல்லைங்க. ஓ, அடிச்சும் கேட்பாங்க அப்படியும் சொல்ல மாட்டீங்க. இவாங்க உன்னே மாதிரி கடைசியாக சமைச்சா ஞாபகம் இல்லை அவங்க. அவளுக்கு இப்போ சமைக்கிறதே ஞாபகம் இருக்காது. என்ன தங்க எப்படி பேசினா பாரு பைத்தியக்காரன். ஸோ குட் நைட் படம் பற்றி நீங்கள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஜென்ரலாக நம்ம வீட்டில் நம்ம சொந்தக்காரங்க எல்லாருக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கான். தூங்கும் போது குரட்டை சத்தமாக விடுற விஷயம் இந்த இந்த பழக்கம் வந்து நிறைய பேர் இருக்கலாம். அதனால பாதிப்புகள் வந்து லைக் எந்த எக்ஸ்டெண்ட்டுக்கு போகும் ஒருத்தனுக்கு அவனுடைய குடும்பத்தில் ஆர் அவனுடைய கல்யாண வாழ்க்கையில் இந்த குரட்டைங்கிற ஒரு விஷயம் அவனுடைய லைஃபை எவ்வளோ தூரம் பாதிக்குது அப்படிங்கிறத எந்த சீரியஸ்னஸும் இல்லாமல் எந்த மேல்பூச்சிகளும் இல்லாமல் ரொம்ப தத்ரூபம் யதார்த்தமாக அதே சமயத்தில் ஹியூமரஸாக ப்ரெசென்ட் பண்ண கதை தான் குட் நைட். அதாவது குரட்டை நானே பார்த்து பயந்தது காலை என்னன்னு காலை என்ன நீ குட்டார கேரவன்ல ஜென்ரேட்டர் மண்டபம் வெளியில ரமேஷ் திலகண்ண. இந்தந்த காரணத்துக்காக இந்த படத்தை வந்து மக்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க பார்க்கணும் அப்படின்னா அது எதுவாக இருக்கும்? ஒரு குடும்ப கதை, ஃபேமிலியை பேஸ் பண்ணி வெளியில் எங்கேயும் போகாமல் ஒரு அடிதடி சண்டை பெரிய ஒரு நாட்டை காப்பாற்றுற விஷயம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிளாக நம்ம ஒரு வீட்டில் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். அண்டு மணிகண்டன் உங்களுக்கு காஸ்டிங்லேயே தெரிஞ்சிருக்கும் படம். ரேச்சல், மீதா இன்னைக்கு வழங்கும் ஊர் விருந்து. வழக்கமாக இங்கே வந்து குட்டி குட்டி பாத்திரம் கொடுப்போம், சொப்பு ஜாமான்லாம் கொடுத்து அதில் தோசை சுடணும். இன்னைக்கு தான் எங்கள் செட்லேயே இவ்வளோ பெரிய டபரா வந்திருக்கு. இன்னைக்கு சமைக்க போகிறது கிட்டத்தட்ட 150 பேருக்கு. ஆஹா ஷெஃப், ஊர் விருந்து அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது ஷெஃப். நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து என்னென்னலாம் இருக்குது மெனுவில்? உங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறீங்க? மட்டன் வச்சு கறி குழம்பு, சிக்கன் 65, ஒயிட் ரைஸ், அது கூட ஒரு நல்ல தாளிச்சு எடுப்போம். தாமப்பா நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்க? அதுக்கப்புறம் ரைத்தா, ரைத்தா, பிரெட் அல்வா, பிரெட் அல்வா, கத்திரிக்காய்
புலி கத்திரிக்காய் புலி. ஆஹா, நாங்க ஜெயிச்சிட்டோம். எங்க புலி கத்திரிக்காய் புலி பண்ணுது. ஓகே செஃப் தாமா பாட்டி, ஜெயிக்கன்றவங்க எல்லாம் சொல்லுங்க. ஜெயிக்கிறேன். செஃப் பச்சா இருக்கீங்களா? என்ன ரொம்ப முக்கியமான விஷயம், ஆடலும் பாடலும். நீங்க மூணு பேரும் இன்கிரிடியன்ஸ்லாம் கொண்டு வந்து வெட்ற வேலை. எட்டிகா செப்பண்டி, இவன் உங்க கூட இருப்பான். ஓகே, இவன் உங்ககிட்ட சொல்லுவான் என்ன பண்ணனும்னு. இவன் உங்க கூட இருப்பான். ஆ, இருக்கு. சோ கரவாக் தள்ளு நீ முடிச்சு லாஸ்டா பண்ண போறது சிக்கன் 65. முதல்ல பண்ண போறது தால்ச்சா வேக வைக்கிறதும் அரிசி வேக வைக்கிறதும். முதல்ல சோற போட்டு பாட்டி வச்சிருவோம். ஓகே சார். அப்புறமா பருப்பு இதுல போட்டு வேக வைக்கணும். ஓகே சார். ரக்ஷன், நாங்க 20 மினிட்ஸ் ஆஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். எங்களோட பாடி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க சார். இவங்க ஹிண்ட்ரன்ஸ் எக்ஸ்ட்ராவா கேக்குறானே சார். அப்பாக்கெல்லாம் பிரியாணி அப்பா எவ்வளவு நிமிஷம், 5 நிமிஷமா 10 நிமிஷமா? 20 நிமிஷம் மட்டும்டா. அப்ப ஒரு 20 நிமிஷம் பிரேக் எடுத்துப்போம். போட எது? ஆமா பிடி, என்ன அவ மூன் டிஷ் பண்ணனும். மூன் டிஷ் அப்பாக்கு பாக்கு. நீ ஏன் டென்ஷன் ஆகுற? நீ இப்படி பேசுறானே இப்படி. நான் ஜெயிக்கணும், உன்னால தான் தோத்தோம். இப்ப என்னால தோத்தீங்களா? ஆரம்பத்திலே சுத்தி எல்லாம் போய் உட்கார்ந்துட்டு நான் கஷ்டப்பட்டு கடைசி வரையும் போறேன். சேர்ல உட்கார. இல்ல, நீ போறானே சேர்ல உட்கார்ல. சேர்ல கீழே உட்கார். சேர்ல கீழே உட்கார். நான் அதுக்கு ஒரு மடியில உட்கார்ந்தா செருப்ப கட்டி வந்து யார் படிக்குள்ள உட்கார்ல? எப்ப பார்த்தா செருப்ப கட்டுனா நான் வெளியில நடப்பேன். நீ சேர்ல உட்கார். அதனால வெளியில வந்தேன். சுனிதா சுனிதா தக்குறியா ஃபைட் உட்காரா? நீ ஃபைட் மரியாதைக்கு போ. உனக்கு மரியாதை டாஸ்கல். போடா இன்னைக்கு வெங்காயம் மேக்க கட் பண்ண வேண்டிய இவருக்கு தான் தள்ள இல்ல புள்ள. இல்ல ஏய் ஏய் பண்ணாதடா. பா புடிங்க புடிங்க. ஏய் இரு, சல விளையாடு சும்மா. பரவாயில்ல, இவங்க எல்லாரும் எதுவுமே வெட்டாம கொல்லாம நின்னு இருக்காங்க. தண்ணி வேகத்தை பார்த்துட்டு ஆனியன் குடுங்க. ஆனியன் குடுங்க. எங்க டைம் வேஸ்ட் ஆகுது. டைம் வேஸ்ட் ஆகுது. டைம் வேஸ்ட் ஆகுது. ஆனியன் குடுங்க.
நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஐயா அது என்ன பண்றோம்? கை கை உள்ள விட்டுருங்க. இப்ப இவளை எப்படி கோர்த்து விடுது பாரு. கேக்குதா கேக்குதா? காதுல நான் காரா பூந்திய வச்சிருந்தீங்க. காதுல என்ன என்ன வச்சிருக்கு? கேக்குதா கேக்குதா? சொரக்க 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 வந்துச்சு. இந்த பச்சை மிளகாவை இப்படி வெட்டக்கூடாதா? ஏன் குறுக்கதான் வெட்டணுமா? இப்படி வெட்டினாலும் அந்த காரம் தான், இப்படி வெட்டினாலும் அந்த காரம் தான். மிளகா ரெண்டுலேயே வெட்டணும். அப்படியா கம்ப்ளைண்ட்? ஐயோ பையோ மிளகா அது எரியும், கட்டி வெட்டும். ஒன்னா டிவில ஃபைனலே பார்த்தோம், அதுக்கப்புறம் ஒன்னா கோமாளியா சுத்தணும். ரொம்ப பெருமையா இருக்கு. எங்களுக்கு எடுத்து வச்ச வெங்காயத்தை எனக்காக அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. 50 வெங்காயம் போய் எடுத்துனோ. போ வா, பிரச்சனை பண்ணுவா. போ எடுத்துனோ வெங்காயம். வெங்காயம் இல்ல, எங்க டைம் ஃபுல்லா வேஸ்ட் ஆகுது. மம்மி டாடி தங்கவேலு போயிட்டு கொஞ்சம் நைஃப் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க. நைஃப் பீலர் கேட்டு வாங்கிட்டு வாங்க. போய்பா நைஃப் பீலர். தரங்க என்ன பண்றீங்க? உங்களை காத்துல காஞ்ச மிளகா வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த கத்துல எந்த பக்கம் விட்டு அந்த பக்கம் எடுத்துருவேன். ஐயோ காது கேக்குதா? காது கேக்காது. நாங்க என்னடா பொழுது போயிருச்சு, ஒண்ணு நடக்கலையேனு பார்த்தேன். நடந்துருச்சு நீ பாக்கல வந்து நிக்கிறேன், நீ பார்க்காம வேலை பார்த்துட்டு இருக்க. ஏன் இதெல்லாம் ஓவர் நக்கரு? ஒண்ணுமே புரியல. என்ன பாட்டு ஓடுது சொல்லுங்க மாமா குட்டி, சொல்லுங்க மாமா குட்டி. ஆடு போடு. ரொம்ப கவலமா இருக்கு. ஆமா இதுதான் சின்சியரா வேலை பாக்குற கருத்தமா? இதுதான் சின்சியரா வேலை பாக்குற கருத்தமா? நீங்க தான் என்ன வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றீங்க. நான் சொன்னா நீ கேவியா? தப்பிக்கலாம். வேற லெவல். எப்படி ஜெயிக்கலாம், எப்படி முன்னேறலாம், எப்படி பிரைஸ் வாங்கலாம்னு யோசிச்சு பண்ணி பார்த்தா, எப்படி தப்பிக்கலாம், எப்படி ரெஸ்ட் எடுக்கலாம், எப்படி ஓபி அடிக்கலாம். ஓஹோ இதெல்லாம் வரக்கூடாதாமே. சரி இப்படி நாளா வெட்டு. தீபகா கூட சமைக்கும் போது கூட இவ்வளவு பண்ணல நம்ம. இந்த மோனச்சாவுடைய மூமெண்டா பாத்தியா? மூமெண்ட் என்னவா இது? கிரண் ஆட்டமா? என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு.
இந்த மூஞ்ச இந்த மூஞ்ச வச்சு நீ ஒரு வா ஏய் கை பத்து நான் கட் பண்ண மாட்டேன் என்ன அது கான்ஃபிடன்ஸ் இருக்கடா எனக்கு ஏய் என்னடா இது ஃபுல்லாவா கட் பண்ணனும் மச்சான் ஆமா மச்சான் ஏய் பைத்தியம் ஆயிடுடா ஏய் சீரியஸா வைப்பில்ல ராஜா தண்ணி இல்லையா என்ன உனக்கு தான் ஒண்ணு தெரியாதுல நீ எதுக்கு அவங்க இன்சைட் பண்ணிட்டு இருக்க தெரிஞ்சவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க நீ எதுக்கு இங்க வந்த நீ யாரு குக்கிங் ஸ்பெல்லிங் தப்பா எழுதுற நீ அப்பாக்காக நான் ஹெல்ப் பண்ண நீ என்ன பண்ண நீ பட்டர்க்காக ஏதோ பண்றியா பட்டர்க்காக பக்கத்துல டேபிள்ல வந்த நோட் கூட அவளை எவனா ஏத்து பேசுறா அடிப்பேன் அவர் வேற வேற தொடப்பேன் அரே போயா அரே போயா பாப்பா உனக்கு குக்கிங்ல என்ன தெரியும் சொல்லு ஓ சொல்லி சொல்லு எனக்கு சத்தியமா குக்கிங் எதுமே தெரியாது சார் ஒரு வாட்டி பேரானே ஒட்டுமொத்த குக்கிங் கத்துக்கிட்டேன் நான் அந்த அளவுக்கு அங்க ஒண்ணுமே இல்ல என்ன சொல்றே போறா என் வீட்டு கிச்சனில் வந்து நான் நிறைய தடவை சமைச்சிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி அவுட்டோரில் இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் சமைச்சது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய குவான்டிட்டி பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டம் தெரியாது ஆனால் இன்னைக்கு இது ஒரு அனுபவம் பட் சார் கூடவே வந்து பெருமாள் கம்பியை யாரு பின்னாடி வச்சது சில வார்த்தைகள் நம்ம வந்து ஃப்ரெஞ்சை தான் யூஸ் பண்றோம் அப்படியா இஞ்சி ஜாம்பர் ஜாம்பர் வந்து இஞ்சில இருந்து தான் வருது இது ரசமா இஞ்சி 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 எங்க இருந்து வருது இஞ்சி வந்து தமிழ் வார்த்தை நம்ம ஃப்ரெஞ்ச் மொழியில வந்து ஜாம்பர் என்ன சொன்னீங்க இப்ப துப்புனீங்களா ஜாம்பர்னா இஞ்சில இருந்து தான் வருது ஜாம்பர் ஐயா அட பொம்பள நான் போடுற உனக்கு என்ன ஒரு ஐயோ தெரிக்குதே மேல சூடு நீங்க உசர புள்ள கவரா இருக்கீங்க என்ன கவரா இருக்கறாங்க நல்லா இருக்கேன் அரிசி போடு சாப்பிட தெரியுது உனக்கு அரிசி ஒழுங்கா போடுறா ஒழுங்கா போடு ஐயோ ஐயோ வா போடு போடு ஓகே ஓகே ஏய் ஏய் புடவை எடுத்து குழம்பு போட்டு வந்துட்டீதா பா வெங்காயம் புதினா போடு நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன் போடா நீ வெங்காயத்தை போடு இதோ வந்துட்டே ஆமாப்பா கலங்கடா நாங்க சேர்ந்தாலே வேற மாதிரி பைத்த மாதிரி கீழே போடா உள்ள போடா கலங்கடா உள்ள போடா அப்படியே கொட்டிடு குறஞ்சி விட்ட காட்டலாம் ஏமாந்துறாங்க இப்போ அப்படியே கொட்டு பாருப்பா வேடிக்கை பாடுறான் ஆ அப்படியே வேலை வாங்குறாரு அசால்ட்டா கடை ஆ கேட் அப்பா தக்காளி இதோ வரேன் இது இஞ்சி பூண்டு எடுத்துடா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பேஸ்ட் அங்க இருக்குப்பா தக்காளி இவ்வளவு போதுமா கொஞ்சம் வேணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டுமா அத பர வர நல்லா வதக்கட்டும் வாங்க வதக்கட்டும் வதக்கட்டும் என்ன புசுக்கு சிக்கன் சிக்கன் பிரியாணி வீட்டுக்கு நீ வரியான் என்ன பண்ண போறான் பருப்புல வந்து சூப்பர் நாங்க சுரக்காய் போட்டுறோம் பச்சை மிளகாய் போட்டுறோம் நைஸ் நைஸ் சூப்பர்மா அதெல்லாம் பக்காவ பண்ணிட்டீங்க பட் வீட்ல வந்துட்டு நீங்க என்ன மாதிரியான மசாலா யூஸ் பண்ணுவீங்க நீங்களே அரைச்சு டப்பால வச்சுப்பீங்களா இல்ல நீங்க ஏதாவது பாக்கெட்ல வாங்குவீங்களா வீட்லயே மேக்ஸிமம் சக்தி மசாலா தான்
இல்லை, எப்பவுமே முன்னாடிலேருந்தே வந்து சாம்பார் பொடி ரொம்ப அது அந்த சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணுவேன். சக்தி மசாலா சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணுவேன். மிளகாய்த்தூள், அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள், ரசப்பொடி எல்லாமே, பருப்பு பொடி, மிளகாய் பொடி எல்லாமே சக்தி மசாலா. வேற லெவல். அதாவது அன்றும் இன்றும் என்றுமே சக்தி மசாலா. என்றும் சக்தி மசாலா. எஸ். ஏய் அப்பா அப்பா பாருங்க, போடு ஊத்துது. இது பச்சை மிளகாய் போடு. ஆ காம்பவுடையா? அது பத்திரம் போடு. காம்பல காம்பலாம் போடு. ஆ பாத்திரம் பாத்திரம் போடு போடு. அதை இங்க போடு. எவ்வளவுப்பா? ரெண்டு கறி போடு. மொத்த கோழியும் டொமேட்டோ 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 எடுத்து. டேய் கத்தாத, பண்ணித்தானே இருக்கும். அப்ப நாளைக்கு வந்து நீ நன்றி சொல்ற, அப்ப கட்டுப்பாயிடும் சொல்ற. வேடிக்கை பாக்குறாங்க பாரு. காண பாரு காம்பிடி போடு. சார் ரெடி பண்ணிட்ட உள்ள கொட்டிடலாமா? என்ன மாப்பிள இடுப்புல வலிக்குமோ? சிக்கன் பண்ணா தக்காளி ஜெயிக்கிறது உறுதிங்க. மேற்கையர் காதே வாழும் சூரியனே, தர்மம் தோற்காதே ஆளும் காவலனே, ஆள் நீரும் கடலும் வானும் அனலும் ஐயா வந்தாய், ஐயா வந்தாய், ஐயா நெய்யை நீயே தந்தாய், ஐயா இப்ப பாருங்க. தெரியும் உங்களுக்கு மட்டும் தான் ஆடு தெரியும் நினைச்சிருக்கீங்களா? உட்காந்து கம்பி அவங்கள பிடிச்சிருக்கா இல்ல அவங்க கம்பியை பிடிச்சிருக்காங்களா? வச்சுக்கணும் போடு. மெல்ல 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 போடு போடு போடு. அப்படியே போடு. கவுத்துரு கம்பி கவுத்துரு. ஏய் அத்தி போடுறா தூக்கி கொட்டு. Dios, yo voy a ser presidente de la Dale dale dale. Plata. உப்பேடு உப்பேடு. நான் போடுறேன் உப்பு. பாத்து சேர்த்து போடுறேன் போடுங்க. பாத்துக்கோ. ஆ குண்டா ஆ இன்டா ஆ குண்டா ஆ இந்தத்த திந்தத்த முடிஞ்சா. போடு. ஓகே, இந்த மாஸ் குக்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா பல போராட்டங்கள் இருக்கிறதுனால இந்த ஹிண்ட்ரன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு உங்க எல்லாரும் ஃப்ரீயா சமைக்க விடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். பிகாஸ் இட்ஸ் எ கறி விருந்து சேலஞ்ச், நோ ஹிண்ட்ரன்ஸ். சமைங்க. பாண்டிச்சேரியில இப்பெல்லாம் ஆண்டி தான் ஃபேமஸ் சமைய. இல்ல இல்ல, பாண்டிச்சேரி அவரோட சார்ம, அவரோட பீச்சுக்கு, அவரோட பழ பில்டிங், அவரோட யூனிக்னஸ்க்காக பயங்கரமா ஃபேமஸ். என்ன மனுஷன்? ஏய் என்னடா மசாலா போடுற? மாப்பிள்ள சக்தி மசாலா. ஓஹோ என்ன டிஷ்? பிரியாணி. அடடா, ஆஹா அருமா வேற லெவல்ல இருக்கு. ஐ காண்ட் வெயிட் டு டேஸ்ட் திஸ் டிஷ் டா. புகழ் மாப்பிள்ள, ஐம் வெயிட்டிங் டு டேஸ்ட் திஸ். வெயிட் பண்ணு. சரி, நீ கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியல, ஆனா இது என்ன எடுக்கவே முடியல. இது அதை விட கஷ்டமா இருக்குண்ணா. வேண்டா, அதுக்கு நீ கஷ்டப்படுறதையும் நான் பார்த்துட்டு போயிடுறேன். அங்கே பாருங்க, அந்த ஸ்கூல் ஆனுவல் டேல பிரின்ஸ்பால் உட்காந்து போட்டோ எடுப்பாரு. அந்த மாதிரி தாமு சார் பல வருஷமா அங்கே உட்காந்துட்டாரு. ஆனால் எங்கள் ஆள் அப்படி கிடையாது. இங்கே பாருங்க, சிங்கம் சூர்யா மாதிரி ரோடு ரஃபாக இருந்தாலும் டயர் டஃபாக இருந்தாலும் 5 ரூபா இருந்தால் மளிகை கடை வைப்பார், 5000 இருந்தால் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பார். இப்படி ஒரு டீமை வச்சு இன்னைக்கு ஜெயிச்சு காட்ட போகிறோம் சார். ஜெயிக்கிறது உறுதிங்க சொல்கிறான். சிட்டிக்கு செங்கல்பட்டு நடுவில், தாம்பரத்துக்கு இதுக்கு நடுவில், சூப்பர் சிங்கருக்கு குக்கோயிருக்கு நடுவில் வாமைக்கிற பைத்தோம் வாழ. செட்டில் வந்து சமைக்கும் போது ஓயோயோ நம்ம என்னடா சமைக்க போறோம், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி அப்படின்னு நட்டுவோமா, ஒரே வெங்காயம் ஒரே தக்காளி திருப்பி திருப்பி, இப்போ அதுவும் இந்த பிரெட்டு வெட்டிகிட்டே இருக்குமா, ஒரு மாதிரி மொனோட்டனஸாக இருக்கு. ஆனால் ரொம்ப சில்டா ஜாலியாக ஒரு மாதிரி மெடிடேஷன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால எனக்கு இந்த ரவுண்ட் அடிக்கடி எனக்கு வேணும். ஓகே, இதை வடிங்க 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 வடிங்க. என்னாரு புடிங்கன்றாரு, தூக்கி வடிக்கிறது வெளியில எடுக்கிறாரு. நம்மளுக்கு எப்படி கஷ்டமாகுது, இந்த கல்யாணத்துலாம் பிரியாணி செய்வாங்களே. நம்ம சாப்பிட்டுதான் இருக்கோம், இப்பதான் தெரியுது. ஒரு கோமாளியா இருந்து இந்த வேலையெல்லாம் பண்றது எப்படி இருக்கு? அப்பல எத்தனையோ குக்குக்கு நான் வேலை செஞ்சிருக்கேன், ஆனா முதல் தடவை என் தந்தைக்கு. என்னடா உமா குடுக்கற? நீ கலக்கிட்டடா. சூப்பர், கலக்கல மேலே நிக்கும்பா.
நான் பிடிச்ச அதே மாதிரி அங்க புடி பிடிச்சி நீ இப்படி வா என் எதிரில் வா. ஆனா 100 பேருக்கு சமைக்கிறதுலாம் சும்மா கிடையாது மாப்ள, ரிஸ்க் ரிஸ்க் சார். நீங்க என்னமோ எதிரில வா பதரில வா சார், ஒண்ணு புடிச்சுவா. ஏய் இதெல்லாம் வேலைக்கா, ஏய் காலைய கூப்பிடா. ஏய் மெல்லம கவுத்ரா சார், கவுத்ரா சார் சரிந்தா கவுத்துறேன், கடவுளையே காப்பாத்துப்பா, நீ கவுத்த போறோம். கை விடு கை விடு கை விடு கை விடு சார், அப்படியே போயிடுச்சா போயிருந்தா. ஆ சூப்பர் சூப்பர் ரெண்டா தலைமை. ஏய் கரண்டி வச்சு கொட்டுங்க. குற்றாலத்துல அருவி வரும்போது போகும் வரும்ல அந்த மாதிரி இருக்கு. இது என்ன தண்ணி கீழே ஊத்துது? தண்ணி வடியுதுமா? அப்படிதான் வரும் சார், தண்ணி கீழே ஊத்துது சார். ஆமா தண்ணி வடிய. டேய் தண்ணி வடியணும், சோர் தாண்டி வேணும். ஏன் நீ உள்ள வாங்குற? சார் சார் டென்ஷன் ஆகாதீங்கனே, லெஸ் டென்ஷன் மோர் வார். வாட் பக்கெட் நினைச்சிட்டேனே. தாமு ஷேவ்னு ரொம்ப சில்லா இருக்கால, அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். நவ்வலால ஏ விட்டு விட்டு விட்டு. ஆமா அந்த மாதிரி தான், இனிமே நம்ம தாமு அப்பா மாதிரி இருக்கணும். ஆமா சம சில்லா இருக்காங்க பாரு. பாறா கல்யாண வீட்ல சேரா மாதிரி சேரா பாறா சால்சா. ஐயோ வேற லெவல், வேற லெவல், வேற லெவல், வேற லெவல். ஏண்டா பின்னாடி முடிச்சிட்டு இருக்கேன், என்ன எவ்வளவு பாத்துட்டு பின்னாடி பக்கம் போய் என்ன தலை சீவுதல் நானும் உடம்பு ஜிம்முக்கு போய் வளர்த்துட்டு வந்து காதல விடல, கொஞ்சம் பக்கத்துல வந்து விட்டு. நானும் ஜிம்முக்கு போய் இப்படி கத்திக்க விடுன்னு நினைச்சேன். நெய் எடுத்து வச்சு, நெய் எடுத்து வச்சு, நெய் நெய் எடுத்துண்டு வா, நெய் 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 எடுத்துண்டு வா, நெய் நெய் எடுத்துண்டு வா. ஜிஆர்பி நெய் இதுக்கு ரெண்டு லூசு தான். ஜிஆர்பி நெய் எரிதா பாரு, எரிதா பாரு, எரிதா அது. ஆ எரிதா வா. ஐயோ அப்பா, அரை மணி நேரமா எரியவே இல்லப்பா. பத்த வயசு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நெய் எடுத்து வா, பை எடுத்து வா. மூடிடு, நெய் எடுத்துண்டு வா. சவுண்ட் என்னமா குடுக்குது? இந்த நெய் என்ன இது? எங்க சமைக்கிறது அவர்கிட்ட என்னன்னு கேட்டுங்க. இன்னும் நீ போமாலேயே மாறல இல்ல. இவ்வளவு பெரிய குண்டாவே, இவ்வளவு பெரிய மூடியே நான் கைதி படத்துலதான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் இப்பதான் பாக்குறேன், முத வாட்டி இதுல வந்து சமைக்கிறேன். சோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இருந்ததானே தெரியும். சி அதானா, 10 வருஷமா உள்ள இருந்ததானே தெரியும். உள்ள என்ன பண்ணிட்டு இருந்தாரு தெரியல. இது மேல நீ என்ன பண்ண தெரிஞ்சிச்சு? தெரிஞ்சிச்சு. ஆமா விஜய் டிவில நடனம்னாலும் சரி, இன்னைக்கு எந்த ஷோல வந்து பாடணும்னாலும் சரி, அது சுனிதாவை தான் கூப்பிடுவாங்க. இப்ப பாட சொல்ல போற என் மூளை செய்ய பாடியா? ஏ உனக்கு தெரியுமே இவங்களோட ஃபேவரட் சாங், என்னோட ஃபேவரட் சாங் சாப்பிடுனா சாப்பிடுனா 5 6 7 8 முதல் நீ முடியும் நீ, மூன்று கால நீ, கடல் நீ, கரிலம் நீ, காட்சி கோழ நீ. எதுவுமே நடக்காத மாதிரி எனக்காக பிறந்தாயே எனதழக, உன் கூட தான் பிறந்தா உனக்காக பிறந்தாலே.
சூப்பர் செருப்பால் அடி பண்ணாங்க சார். ஆஹா, ஏதோ ஸ்டீமிங் பண்ற மாதிரியே இருக்கு. சொல்லு என்ன சொல்றது. சுட சுட சோறு, சுட சுட சோறு, தால்ச்சா, தால்ச்சா, சிக்கன் குழம்பு, சிக்கன். சார் தெய்வ சிந்தி இல்ல கரும சார் எலிமினேட் பண்ணுங்க சார். என்னாச்சு இந்த லெமனுக்கு தமிழ் என்ன எலுமிச்சமா மேடம் பைலட் மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேல போயிருந்தா எனக்கு புத்திர பாக்கியமே போயிருக்கு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும். அது மோனிஷா தால்ச்சா, இவ்வளவு பெரிய கடாய கிண்டி இருக்கே. ஓ மை காட், கொஞ்சம் ஒரே அப்பு 80-90 வயசுல வர்ற குழப்பம் எல்லாம் இப்ப வந்துருச்சு. எல்லாருக்கிட்டுமே அடி வாங்கிட்டு வர பைத்தியக்கார மாதிரி. நம்ம ஒரு மேட்ரு, ஒரு சின்ன மேட்ரு சொல்லும். இல்ல சார், கத்திய வச்சு காது குடைய கூடாது சார். நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஒரு டீம் தான் இருந்தாலும் கேக்குறேன், நம்ம டிஷ் எப்படி நல்லா வருமா? வருமா ஏதாச்சும் டிஷ்ஷா வருமா சார்? என்ன சார், எனி டைம் சீரியல் ஆர்டிஸ்ட் மாதிரி எக்ஸ்பிரஸ் கொடுத்து போறீங்க சார்? எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன் சார், அப்படி போக கூடாது. உங்க மான பிரச்சனை சார், ப்ளீஸ் சொல்லுங்க சார். எனக்கு சமையல்லாம் ஸ்பெல்லிங் கூட தெரியாது, என்ன போய் நம்புறீங்களேடா சார்? சார் பைய பைய பைய, இவ்ளோ டவுன் டு எர்த் இருக்கு சார். செஃப் செஃப், எப்பமே எங்களோட டிஷ் சமைச்சி நீங்க தான உப்பு காரம் எல்லாம் பாப்பீங்க. இதாடி நான் பாத்து சொல்லவா? பாரு, சமையல்லாம் ஸ்பெல்லிங் தெரியாதா சார்? குக்கர் வச்சு பல பேர் வாழ்க்கைய ரிப்பேர் பண்ணிருக்கீங்களா சார்? என்ன சார் எதுமே தெரியாதுங்க? நான் போய் குக்கர் ரிப்பேர் சொல்றேன். நான் சார் உப்பு கம்மியா இருக்கா, ಜಾஸ்தி இருக்கறீ? அப்ப பொட்டேட்டோ பொட்டேட்டோமே போடலையா? இல்ல பொட்டேட்டோ போட்டு உப்பு இழுக்கலாம் சொல்லுவேன். ஓ அறிவாளி, உனக்கு உப்பு ಜಾஸ்தியா இருக்கா கம்மியா இருக்கா? நான் சும்மா ஒரு விளையாட்டு உங்களை பிராங்க் பண்ணேன். விழுந்த நம்ம மரியாதையே நிமித்தி நிப்பாட்டுவோம். வந்துட்டியா கப்புடி? ஆனா நான் இதை எதிர்பார்க்கல, கஷ்டப்பட்டு அவரை கழிப்பிட்ட இந்த பத்தி வந்து உட்காந்து. ஆமா, ஏதோ பெரிய தாமு சேர் வந்து மாதிரி உட்கார மாதிரி. நாங்களே அந்த பேட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத அவரை கழிப்பி விட்டோம். ஒர்க் மோட்ல இருக்கப்ப தயவு பாரு, அப்படி ஒரு ஒர்க் மோட்ல இருக்கப்ப. ஆமா நீ போடா அப்படி. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். நீ போடா மாப்ள, ஏன்னா டிஸ்டர்ப் பண்ற? நீ என்ன பண்றனா? காரி துப்பு, அப்பதான் மூஞ்சில விழுவும். டென்ஷன் மட்டும் ஆகாதீங்க சார், கட்டதா இருக்கு. லைஃப் ஒரு குக்கர் மாதிரி, ஒரு ஃபேமஸான ஆள் சொல்லிருக்காரு. மேல விசில் இருக்கு. இறக்கிட்டு அது மேலே வெயிட் வச்சுக்கிட்டு மேலே வெயிட் போடு, மேலே வச்சுட்டு Bloody sweet.
அது என்ன ஸ்வீட் தம்பி? ஆ இத பிரெட் அல்வா பண்ணி நிச்சி அம்பிட்டு பயலா நம்மள அடிக்காம போ மாட்டாங்க நினைக்கிறேன். வேற ஏதோ காதுல எடுத்து bloody sweet போங்கடா போங்கடா போறப்ப ஏதாவது பொருளை விட்டு போங்கடா உசுர விட்டு போயிரா இந்த பச்சில இல்ல அப்படியே பிரெட் அல்வா காக்க சொல்லு கிண்டர் கார்டன் பேபி கொஞ்சம் கிண்டு கரெக்ட்டா பஞ்ச் போடுறாரு. தனியா தூள் போடு தனியா தூள் தனியா தூள் என்ன தீஞ்ச வாட வருது என்ன சார் இப்படி போயிட்டு இருக்கு? நீங்க கேப்பீங்களா அதே மாதிரி அவங்க கேக்குறாங்க. அந்த இடத்துல பீச்ல வந்து மிளகா பத்தி சுட்டுட்டு இருந்த பொண்ணுங்க வந்து சங்க சக்கரம் போல மனசு சுத்தர வேளை சுராங்க மிக்க மாலக்கண்ணவா மேகம் விலகு பொகுத்த சோகம் நாளைக்கு அப்புறம் உங்க தலைமையில ஒரு டீமா ஒரு குக்கிங் அதுவும் உங்களுக்கு பிடிச்ச உங்களோட டார்லிங் எல்லாமே எவ்வளவு ஹாப்பியா இருக்குப்பா? பயங்கரமான ஹாப்பியா இருக்கேன். எப்படின்னா இந்த பிள்ளைங்க வந்து இவ்வளவு தூரம் செய்வாங்கன்றது நான் எதிர்பார்க்கவே இல்லை. சந்தோஷத்தின் எல்லையும் சொல்றேன்ல அந்த மாதிரி வந்து கறி குழம்பு ஆக்கட்டுமா குழம்பு ஆக்கட்டுமா மீன் குழம்பு ஆக்கட்டுமா சொல்லுங்க மருமகனே ஏ மம்முதனே சொல்லுங்க மருமகனே. கோழி வந்ததா முதலில் முட்டை வந்ததா? இல்ல பிரியாணியே வந்தது. சொல்லு கொப்பர கொப்போ. கோழி வந்ததா முதலில் முட்டை வந்ததா? வா 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 கலக்கலா வந்து இந்த சேலஞ்ச ரெண்டு டீமுமே ரொம்ப சூப்பரா முடிச்சிருக்கீங்க. சோ சொல்லுங்க எப்படி இருந்துச்சு எங்க குக்கிங்லாம் இந்த கிச்சன் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க மணி. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி புதுசோ அதே மாதிரிதான் வியூவர்ஸா எங்களுக்குமே புதுசு. ஒரு அவுட்டோர்ல வந்து இப்படி ஒரு விஷயம், இன்னொன்னு இவ்வளவு குவிக்கா இப்படி இவ்வளவு இத்தனை ரெசிபிஸ் இத்தனை டிஷஸ் செஞ்சாங்கன்றது அவங்க செஃப்ஸுக்குமே சரி இவங்க டீமுக்குமே சரி. முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரேட், பெரிய பெரிய டீம் ஒர்க், பெரிய ஹார்ட் ஒர்க். எனக்கு வந்து உண்மையா பாக்குறதுக்கே மூச்சு வாங்கிருச்சு. தேங்க்ஸ் டு குக்ஸ் அண்ட் கமாண்டர்ஸ், ரொம்ப சின்சியர். கண்டிப்பா சீரியஸா பண்ணாங்க. கண்டிப்பா. அண்ட் திங்ஸ் ஹவ் கம் அவுட் வெரி வெல். எங்களை பத்தி எல்லாம் கேட்டுட்டோம். ரமேஷ் திலகண்ணன், நீங்க சொல்லுங்க குட் நைட் படத்தை பத்தி ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். எங்களுக்கு தெரியாது, கண்டிப்பா வந்து இது எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு அப்படின்னு. இன்னைக்கு நீங்க சமைக்கும் போது ஒண்ணு நடந்தது இல்லையா? கடைசியில கேட்டா சொல்ல தெரியாது. அதே மாதிரி படத்துல வந்து ஒரு சமைக்கிற ஒரு சீன் இருக்கும். படத்துல சாப்பாடும் ஒரு கேரக்டராவே இருக்கும். அங்க படத்துல நிறைய சமைக்கிற சீன்ஸ் இருந்துட்டே இருக்கும். கிட்டத்தட்ட இப்ப எப்படி ஓடி ஓடி வேலை செஞ்சோமோ
அதே மாதிரி தான் நடந்துச்சு. சூப்பர் சூப்பர். கேட்கும் போதே தெரியுது இதுக்குள்ளே நிறைய பேரோட ஹார்ட் ஒர்க்ஸ்லாம் இருக்குன்னு தெரியுது. ஸோ கண்டிப்பாக வந்து மக்கள் இதை கண்டிப்பாக பெருசாக சப்போர்ட் பண்ணி ஒரு பெரிய லெவலில் ஹிட் ஆகும். தேங்க்யூ, தேங்க்யூ. எங்கள் குக்கித் குமாலி டீம் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ. என்னுடைய பர்சனல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க்யூ. God bless you. Many more to do. Thank you. Stay blessed. கண்டிப்பாக நிறைய மக்கள் பார்ப்பாங்க, அவருடைய பாசிட்டிவ் கமெண்ட் கொடுப்பாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. Good night, sweet dreams. Thank you. Good night. Good night. Good night. Ah, avla padatha pera mention panna. All the best. Thank you sir. Thank you. Good night. Thank you. Thank you. Nangali. Good night. Nangali. அடடா, ரொம்ப ரொம்ப மனசு இன்னைக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஏதோ வீட்டுல ஒரு விசேஷம், ஒரு கல்யாணம்னா எப்படி சமைப்போம், அந்த மாதிரி ஆளுக்கு ஒரு வேலை இழுத்து போட்டு பண்ண மாதிரி இருந்துச்சு. என்ன எனர்ஜி, என்ன எனர்ஜி, சூப்பர். ஸோ கண்டிப்பா வந்து இவ்வளவு அழகா சமைச்சு எல்லாமே ரெடியா இருக்கிறதுக்கு எதுக்கு, அந்த விருந்துக்காக தான். விதவிதமான சமையல்கள், வித்தியாசமான சுவைகளுடன் சக்தி மசாலா. இன்னைக்கு சக்தி மசாலாவோட சூப்பரா பல டிஷ் ரெடியா இருக்கு. எல்லாத்தையும் மக்களுக்கு பரிமாறலாம். வாங்க ஊர் மக்களே. வாங்க வாங்க. ஆயிரம் ஜன்னல் வீடு, இது அன்பு வாழும் கூடு. ஆலமரத்து விழுதல், இது நாணி வேறு யாரு. கோடிய போலவே இந்த கூட்ட காப்பது யாருங்க. அழகான மன போலவே பாருங்க. சூப்பர் சூப்பர். எப்படி இருந்துச்சு இந்த கறி விருந்து சேலஞ்ச்? உறவுக்குள்ள ஒரு சுகம் இருக்குல்ல, அது அதுவரை இந்த மக்கள் எல்லாம் சாப்பிடறப்போ அது கிடைக்கிறப்ப ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா. சூப்பர். கண்டிப்பா வந்து ஆக்சுவலி ரொம்ப ஜாலியா சண்டை சொன்ன மாதிரி அப்படியே சமைச்சு இப்ப கூட அப்படிதான் ஏதோ பேசணுமே வந்திருக்கும். திரும்பி கையை கழுவிட்டு போக வேண்டியதுதான். அவங்களோட சந்தோஷம் இருக்குல்ல, அது வந்து இட்ஸ் எ வெரி பிக் பிளெஸிங். நமக்கு அந்த பிளெஸிங்ஸ் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். சிருஷ்டி, எனக்கு என்னன்னா பட் ஷெஃப் ஆர் தாமு ஷெஃப்லாம் எப்பவுமே சாப்பாடு பற்றி சொல்லுவாங்களே ஒரு கமெண்ட் பண்ண டைம்ல, நமக்கு தெரியும் ஹவு மச் தே லவ் ஃபுட். இன்னைக்கு தான் பார்த்தேன், உயிர் தான் அது. ஒரு அது சந்தோஷம் ரெண்டு பேர் முகத்தில் பார்த்தேன். ஒருத்தர் ரொம்ப காமா, ஒருத்தர் ரொம்ப எக்ஸைட்டட். அந்த ஒரு ரெண்டு பேரோட அந்த மேஜிக்ல தட் ஒரு மாதிரி பேட்டரியில் இருக்கிறது மைனஸ் ப்ளஸ் சொல்லுவாங்களே போல் சாப்பாடு. ஓ மை காட், எனக்கு அதுதான் நான் தாமு ஷெஃப் கிட்ட அதான் சொன்னேன், உங்களோட கொஞ்சம் பேஷன்ஸ் எனக்கு கொடுத்துருங்க. நீங்க அவ்வளோ அழகாக சரி போட்டு வரல சரி ஓகே. So it was like a learning experience. It was romba pudichirukke. I was like very happy today. Gajesh, very tough. Rendavathu it was really fun, and that to doing for ellarkum pannanunra or idhula vandu it was so, you know, that happy feel irundha sandosham irundhadhu. Okay, so inda varam vidiyum bayoda hamper yaarukku poapodu appdin paatha ரெண்டு ஜட்ஜும் இம்ப்ரெஸ் பண்ண ஒருத்தங்களை தான் இருக்க முடியும். எல்லாரோட எஃபர்ட்டும் ஹார்ட் ஒர்க்கும் இருக்குல்ல, அதை ரெப்ரசன்டேட்டிவா ஜட்ஜஸ் வந்து ஒருத்தங்களை செலக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, இன்னைக்கு வந்த குக்கு கோமாளி எல்லாரையும் ஹாப்பி பண்ற விதமா ஜிஆர்பி தி சைன் ஆஃப் யூரிட் ஹாம்பர் எல்லாருக்கும். ஓகே, இன்னைக்கு டாஸ்க்ல மிக்சர் கிரைண்டர் வின் பண்ண புகழ தவிர மிச்ச எல்லா கோமாளிக்கும் பிரிஸ்மா லெகிங்ஸ் வழங்கும் 5000 மதிப்புள்ள கிஃப்ட் ஹாம்பர்.
இந்த விழாவில் இன்னும் சிறப்பிக்கிறதுக்காக ஊர் தலைவர் பஞ்சாயத்தை பார்த்துட்டு கூப்பிட்டு ஒருத்தரை கூப்பிட்டோம். அண்ணன் உடனே எங்களுக்காக அன்போடு ஓடி வந்த அண்ணனுக்கு விடியம் மெட்டாலிக்கா பிரான்ஸ் மிக்சர் கிரைண்டர் ஒன்று உங்களுக்காக. என்னதான் இந்த வாரம் நாங்கள் ஆரம்பிக்கும் போது ரெண்டு டீமும் பிரித்து பனிஷ்மெண்ட்டு ஸ்கோரு அது இதுன்னு சொன்னாலுமே சமையல்னு வந்துட்டா அது சோறாதான் அன்புன்னு வந்துட்டா கொடுக்கறதுல நம்ம என்றைக்குமே வஞ்சம் வைக்க மாட்டோம். அதில் போட்டியும் கிடையாது. ஸோ ரெண்டு டீமுமே வின்னர். ஓகே, இந்த வாரம் செலிப்ரேஷனா போனாலும் அடுத்த வாரம் காம்படிட்டிவ் வீக் திரும்பி ஆரம்பிக்குது. சோ அடுத்த வாரம் ஒரு காம்படிட்டிவ் வீக்ல உங்களை மீண்டும் எல்லாரும் சந்திக்கிறோம். Until then, bye from the whole team of Cook with Komali. இது விடியும் பை யூ ஃபார் தி ஜாப் குக்கிங் மற்றும் ஜிஆர் விடை வழங்கும் Cook with Komali season 4. Powered by சக்தி மசாலா ரிசர்வ் ப்ராடக்ட் கார்டியா அட்வான்ஸ் கடல எண்ணெய் ஓரியோ மற்றும் கேஏஜி டைல்ஸ் கோ பிரசன்ட் பை பிளிஸ்மா லெகிங்ஸ் மற்றும் ஃபேன்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்.